நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் இருக்கும் மல்லக்கப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் தான் தாதாஜி நாயுடு. தாதாஜி நாயுடு அதே பகுதியிலுள்ள குவூர் கிராமத்தை சேர்ந்த பவானி என்ற பெண்ணை காதலித்து ரகசியமாக திருமணம் செய்து கொண்டார். இரண்டு பேரும் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டு 4 மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் ரகசிய கணவனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பவானி பலர் முன்னிலையில் எனக்கு தாலி கட்டி ஊரறிய மனைவியாக்கி கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி வந்தார். பவானியின் கோரிக்கையை தட்டி கழித்து வந்த தாதாஜி நாயுடு நேற்று பவானியை சந்திப்பதற்காக கொவ்வூர் கிராமத்திற்கு சென்றுள்ளார். மாலை வரை 2 சக்கர வாகனத்தில் 2 பேரும் ஊர் சுற்றிய நிலையில் மாலை பவானியை வீட்டுக்கு கொண்டு போய் விடுவதற்காக அழைத்துச் சென்று கொண்டிருந்தார். அப்போது மோட்டார் சைக்கிளின் பின்னால் உட்கார்ந்து பயணம் செய்து கொண்டிருந்த பவானி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தாதாஜி நாயுடுவின் முதுகில் குத்தியுள்ளார். சரிந்து விழுந்த தாதாஜி நாயுடுவின் முகம், மார்பு ஆகிய இடங்களிலும் கத்தியால் குத்திய பவானி அவரை படுகொலையும் செய்தார். பின்னர் தாதாஜி நாயுடு தாய்க்கு ஃபோன் செய்த பவானி, உங்கள் மகனை நான் கொலை செய்து விட்டேன், அவருடன் உடல் இந்த இடத்தில் கிடைக்கிறது என்றும் அந்த இடத்தை குறிப்பிட்ட தகவலையும் அனுப்பியுள்ளார். அங்கு வந்து பார்த்த தாதாஜி நாயுடுவின் பெற்றோர்கள் தங்களுடைய மகன் கொலை செய்யப்பட்டு கிடப்பதைக் கண்டு அழுது புலம்பினார்கள். தகவல் அறிந்த போலீசாரும் விரைந்து வந்து தாதாஜி நாயுடுவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து தற்போது வழக்கு பதிவு செய்து பவானியை கைதும் செய்துள்ளனர். திருமணம் செய்ய மறுத்ததால் அந்த ஆத்திரம் தாங்காமல் பைக்கு பின்னால் அமர்ந்து சென்ற காதலனை குத்தி கொன்ற காதலி போலீசுக்கு தானே ஃபோன் செய்து சரணடைந்த சம்பவமானது தற்போது மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியும் இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.